கிரான்ஸ்டோன் டவுன்ல ஒரு அழகான நாள்ல ஏஸ் ஒரு 14 வயசு பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தான். அவனுடைய டைரக்ட் மெமரி அங்க இருந்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுச்சு. ஏஸ் ஒரு ஆர்டினரியான பையன் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உங்களுக்கு தெரியும். நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அண்டர் கவர் ஆபரேஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நீ என்ன சொல்றப்பா? நீங்க ஒரு போலீஸ், நீ இது எப்படி கண்டுபிடிச்ச? அது ரொம்ப சிம்பிள். முதல்ல நான் உங்களுக்கு காயின் போட்டப்போ நீங்க தேங்க்ஸ் பண்ணாம அதுக்காக ஆச்சரியப்பட்டீங்க. உங்களால இங்க உட்கார முடியல, ஏன்னா உங்களுக்கு வலிக்குது, உங்களால நகரவும் முடியல, உங்க உதடுகள் ட்ரை ஆகல, உங்க தாடியும் சுத்தமா இருக்கு. நிறைய பெக்கர்ஸ் கிட்ட இந்த மாதிரி தோற்றங்கள் இருக்காது. அதுக்கப்புறம் உங்க உடம்புலயும் முகத்திலயும் இருக்கிற அந்த பிரவுன் பேச்சஸ் அது உண்மை கிடையாது. அது டர்பன்டைன் கெமிக்கல் ஃபார்முலா C10H16. ஷூ பாலிஷ் மாதிரி நிறைய பொருட்களை தயார் பண்றதுக்காக அதை பயன்படுத்துவாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி உங்களுடைய இயர்பீஸ தொட்டு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன? அப்புறம் அங்க இருக்கிற உங்க பார்ட்னருடைய ஷர்ட்டுக்குள்ள இருக்கிற கன்னுடைய ஷேப் ரொம்ப கிளியராவே தெரியுது. அப்படியே ஏஸ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சான். ஆச்சரியம் அடைஞ்ச மார்க் அவனை கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஹே, இங்க வா. நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்கிறியா என்ன? இல்ல, நான் ஸ்மார்ட்டா இல்ல, ஸ்மார்ட்டா இருக்கிறது போரிங், நான் ஷார்ப்பா இருக்கேன். ஓகே, அது சரி. நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொல்ல வரீங்க? இத ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா இருந்தாலும் நான் சொல்றேன். ரொம்ப நாளாவே இந்த கடையில யாரோ திருடிட்டு இருக்காங்க, நாங்க அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அந்த கடையில ஒரு திருட்டு நடந்திருக்கு. திருடின பொருளோட இங்க இருக்கிறவங்கள யாரையுமே பார்க்க முடியல. இது நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அங்க பொய்யான ஹஸ்பண்டோட அந்த ஷாப் கிட்ட நிக்கிற லேடி தான் அதை திருடினாங்க. என்ன, அந்த பிரெக்னன்ட் லேடியா? அவங்க பிரெக்னன்ட்லாம் இல்ல, அவங்க வயித்துல இருக்கிறது குழந்தையும் இல்ல, அதுதான் திருடின பொருள். நீ சொல்றது நம்ப முடியாத குற்றச்சாட்டு. அங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் பாக்கிறதுக்கு வேணா கப்பல்ஸா இருக்கலாம். அவரோட கையில ரிங் இருக்கு, ஆனா அந்த லேடியோட கையில ரிங் இல்ல. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய விரல்ல எந்த ஒரு ரிங் மார்க்கும் இல்ல. பாத்தீங்கன்னா, வெயிலே இல்லாம அவங்களுக்கு எப்படி வேர்த்து கொடுக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு காரணம் அவங்களுடைய பயம். அவங்களுடைய ஏற்பாடு கீழே விழுந்துருச்சு. அவங்க அதை எடுக்க நினைச்சாங்க, ஆனா அவரு அதை எடுக்க விடல. நீ இது எல்லாத்தையுமே பாத்தியா? நான் பாக்கல, வெறும் அப்சர்வ் மட்டும் தான் பண்ணேன். நீங்க அவங்கள தப்பிச்சு போக விட்டுறாதீங்க. நீ உண்மையதான் சொல்றியா? நான் எப்பயுமே உண்மையை மட்டும் தான் சொல்வேன். எஸ், இவங்க கிட்ட தான் இருக்கு. வாவ், அவன் சொன்னது சரிதான். வெயிட், அந்த பையன் எங்க போயிட்டான்? 3 நாட்களா தொடர்ந்து 3 குழந்தைங்க காணாம போயிட்டாங்க. எல்லார்கிட்டயும் பொதுவா இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு லெட்டர் தான், அதுல முடிஞ்சா என்ன புடிங்கன்னு. அந்த கிட்னாப்பர் நம்ம எல்லார்கிட்டயும் விளையாடிட்டு இருக்கான். நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். சர்வைலன்ஸ் கேமரா, செக் போஸ்ட், பேசஞ்சர் லாக்ஸ், ட்ரெயின்ஸ் அண்ட் ஃபிளைட்ஸ், நமக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி எதுவுமே இல்லாம இருக்காது. 1 மினிட். என்னது? பேட் நியூஸ் ஆபீசர்ஸ், காலையில இருந்து மேயருடைய வைஃப் மிஸ்ஸிங்கா? அங்கேயும் ஒரு லெட்டர் இருக்கு, முடிஞ்சா என்ன புடின்னு. இது மீடியால இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இன்னும் இல்ல, நாம இப்ப உடனே அங்க போய் ஆகணும் சார். நமக்கு ஒருத்தரால ஹெல்ப் பண்ண முடியும் சார். ஒரு சிவிலியன், அவர் ரொம்ப ஸ்மார்ட். சிவிலியனா? நாம அப்படிலாம் பண்ண முடியாது, உனக்கு எல்லாமே தெரியும்ல சார். நம்ம கிட்ட எந்த ஒரு லீடும் இல்ல. அது இல்லாம இப்ப மீடியாக்காரங்க வந்துருவாங்க. அந்த குழந்தைங்களை எங்க ட்ராப் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு கூட தெரியல. ஆல் ரைட், ஆனா அவன் இத பத்தி வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. தேங்க்யூ. உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றதுக்கு எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க கன்வின்ஸ் பண்ணது என்னால நம்பவே முடியல. முதல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காணாம போன குழந்தைங்களை பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம எங்க போறோம்? மேயரோட வீட்டுக்கு. போற வழியில நான் இந்த கேஸ பத்தின விவரம் எல்லாத்தையும் சொல்றேன். சோ, இது ஆரம்பிச்சது ஒரு 10 வயசு பொண்ணு கிட்ட இருந்து. ஏசு மார்க்கும் மேயர் வீட்டுக்கு போனதும் அங்க மத்த போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. ஆபீசர் மார்க் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. ஏஸ் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான்.
நான் 6 மணிக்கு எழுந்துச்சு பார்த்தப்போ என் வைஃப் இங்க வீட்டுல இல்ல. அதுக்கு பதிலா அந்த லெட்டர் மட்டும்தான் அங்க இருந்துச்சு. இதெல்லாம் யாருடைய மெடிசன்ஸ்? என்னுடைய வைஃப் உடையது. அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கா? ஆமா, அது சரி. யாரு இந்த பையன்? மேயர் சார், அது வந்து அது முக்கியம் இல்ல மேயர் சார். அவங்களுடைய பிளட்ல சுகர் லெவல் அதிகமா இருக்கிற காரணத்தினால ராத்திரி நேரத்துல அவங்க அடிக்கடி டாய்லெட்டுக்கு போவாங்க. ஆம் ஐ ரைட்? ஆமா. வாஷ்ரூம் குள்ள போய் ஏஸ் பாத்துட்டு இருந்தது அங்க இருந்த எல்லாரும் பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டான். இரு, நாம இப்ப எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் எல்லா நோட்ஸையும் சர்வேலன்ஸையும் செக் பண்ணணும். ஓகே, நீ ஏதாவது சாப்பிட விரும்புறியா? ஒரு ஆப்பிள் எனக்கு போதும். தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரே பேப்பர் தான். 3 குழந்தைங்க, 1 லேடி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் காணாம போயிருக்காங்க பெட்ரூம்ல மிட் நைட்ல. ஆனா ஏன் எதுவுமே சிசிடிவி கேமரால ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகவே இல்லை? இந்த பையன் இதை முடிப்பான்னு நினைக்கிறியா என்ன? எனக்கு தெரிஞ்சு நீ உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மார்க். அவன் ஏதோ அதிர்ஷ்டவசமா போன தடவை கண்டுபிடிச்சிட்டான். என்னாச்சு? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இங்க வந்து பாருங்களேன் ஆபீசர். அது வந்து ஆமா, உங்களுடைய பேர் என்ன? மார்க். மேயருடைய வைஃபுக்கு என்ன வயசு இருக்கும்? 50. கமான், நாம இப்ப கிளம்புறோம். நாம இப்ப எங்க போறோம்? கண்டிப்பா நீ இன்னொரு முறை மேயர் கிட்ட பேசி ஆகணுமா? ஆமா, நீங்க அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்களா? எஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். குட் குட். ஒரு சின்ன பையன் என்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் மாதிரி பேசுறான், என்னால நம்பவே முடியல. சொல்லுங்க, நாங்க இன்னும் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். ஓகே, உள்ள வாங்க. இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மார்க், இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் சும்மா இருக்க. என்னையா சொல்ற? நான் ஒரு சீஃப் ஆஃப். இந்த சவுண்ட் ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன். அது செவத்தை தொடும் போது வைப்ரேட் ஆகும். ஒரு பக்கம் இருக்கிற செவரு அந்த காத்தை இன்னொரு பக்கம் வைப்ரேட் ஆக வைக்கும். ஒரு பலமான செவத்துல அதிகமா வைப்ரேஷன் வராது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா காத்து தண்ணியோட டேம்ப் ஆகியிருக்கு. நாம இப்ப எதுக்காக வைப்ரேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம்? இங்க ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்கு. குழந்தைங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. மேயரோட வைஃபும் அங்கதான் இருக்காங்க. அதனாலதான் வைப்ரேஷன். வாட் நான்சென்ஸ்! வைப்ரேஷன்ஸ் போய் சொல்லாது. எல்லாத்துலயுமே கண்கள்ல பார்க்க முடியாததையும் அதை ட்ரேஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். நிறைய அனிமல்ஸ் இததான் யூஸ் பண்ணோம். அந்த டோர் ஷெல்ஃபுக்கு பின்னாடி தான் இருக்கு. மேயர் எப்பவுமே அங்கதான் நிக்கிறாரு. லாஸ்ட் டைம் நம்ம வந்த போது கூட மேயர் எக்ஸாக்டா இதே ஸ்பாட்ல தான் நின்னாரு. ஒரு அடி கூட எடுத்து நகர்ல. நீ நீ ஒரு ஐடியா கூட இல்லாம என் மேல குற்றத்தை சுமத்திக்கிட்டு இருக்க. மிஸ்டர் மேயர், அவங்க அவங்களுடைய டியூட்டியை பாக்குறாங்க. லாவ யாரும் மீறல. ப்ளீஸ் கோஆபரேட். அப்புறம் ஏ சொன்ன மாதிரி போலீஸ் அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் ரூம பார்த்தாங்க. அங்க குழந்தைங்களை கட்டி வச்சிருக்கிறத பார்த்தாங்க. இத சாப்பிடுங்க குழந்தைங்களா, இல்லனா அம்மாக்கு ரொம்ப கோபம் வரும். உங்களுடைய கைகளை மேல தூக்குங்க. போலீஸ் மேயரையும் மேயரோட வைஃபையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே கேள்விதான் இருந்தது, ஏஸ் எப்படி இத கண்டுபிடிச்சான்னு. வெல் சீஃப், அந்த ராக்ஸ்ல இருக்கிற புக்ஸ் பாருங்க. மதர்ஹுட், சில்ட்ரன், கிட்ஸ், லக்க பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. மிஸ்ஸஸ் மேயர் அம்மாவாகணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. அவங்களுடைய கெட்ட நேரம்னு அவங்க நினைச்சாங்க. சர்வேலன்ஸ் கேமரால எந்த ஒரு ஆதாரமும் இல்லனாலும் கிளியரா இருந்த ஒரே ஒரு விஷயம், எல்லா கிட்னாப் ஆன இடத்துலயும் மேயர் இருந்தது. இதுதான் நடந்துச்சு. எஸ், ஆனா அவரு ஒரு அக்கறையில தானே வந்தாரு. ஃபர்ஸ்ட் கிட்னாப் பத்தி அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது யாரு? நீங்களா? அப்படியே இருந்தாலும் போலீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவர் இருந்தாரு.
ஒரு மேயர் கிரைம் லொகேஷன் இல்லையா? எல்லாருமே தெளிவா பாத்தீங்கன்னா புரியும், அந்த மூணு பேர் வீட்டுக்கும் மேயர் வந்தது யாருமே பாக்கல. ஆனா அவர் போறத பாக்கலாம். எப்படி? அதையும் நானே சொல்றேன். மிஸ்டர் மேயருக்கு டவுன்ல இருக்கிற எல்லா கேமராவுக்கும் ஆக்சஸ் இருக்கு. அவரு புத்திசாலித்தனமா ஒரே ஒரு கேமரா இருக்கிற வீடா பார்த்து தேர்ந்தெடுத்தாரு. எல்லா வீட்டுக்கும் நடுராத்திரி பின்பக்கமா போனாரு. குழந்தைய கடத்தினதுக்கு அப்புறம் அவங்களுடைய கார்லயே ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்தாங்க. காலையில போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் மேயர் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வருவாரு. ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து நடிச்சு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுப்பாரு. போலீஸ் அந்த இடத்தை விட்டு போகும்போது மிஸ்டர் மேயரும் அவங்க கூட போயிடுவாரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் தனியா திரும்பவும் அங்க வருவாரு. இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், போலீஸ் ஆபீசர்ஸும் சர்வேலன்ஸ் செக் பண்றவங்களும் வெறும் ராத்திரி நேரத்துல நடக்கிறத மட்டும் தான் செக் பண்ணுவாங்கன்னு. அடுத்த நாள் மறுபடியும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை செக் பண்ணாலும் மிஸ்டர் மேயர் அக்கறையோட அந்த இடத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதா மாத்திருவாரு. அப்படிதான் புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஹாய், எல்லா இடத்துலயுமே உங்க குழந்தைய தான் தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு உங்க குழந்தை கிடைச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு காலோ இல்ல ரேன்சமோ வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் உங்களுக்கு செய்யறேன். Thank you so much, Mr. Mayor. இங்கதான் அவருடைய ஃபைனல் ஆக்ட். கிளம்பும் போது அவருடைய காரு ஸ்டார்ட் ஆகாத மாதிரி நடிப்பாரு. I am sorry. உங்க கார் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு கொடுப்பீங்களா? நான் திருப்பி கொண்டாந்து கொடுத்துடுறேன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் அவரு அந்த வீட்டுல இருந்து அந்த குழந்தையோட திரும்ப வெளியே வந்துருவாரு. அதுவும் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கண்ணுக்கு முன்னாடியே. எப்படி நீ இதெல்லாம் கண்டுபிடிச்ச? நான் சர்வேலன்ஸ் கேமராவை முழுசா செக் பண்ணேன். நீங்க வரத பார்த்தேன், ஆனா நான் முழுசா சரியா கவனிக்கல. இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் லக்ன்ற வேர்ட யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு இது புரிய வந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேர்ந்தாங்க. மேயருக்கும் அவங்க வைஃப்க்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சது. அப்புறம் இயேசுக்கு அவனை ஹானர் பண்ற மாதிரி போலீஸ் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. நினைக்கிறேன் காத்து மாதிரி உள்ள வர மின்னல் வேகத்துல வேலையை முடிச்சு போறான். நல்லா இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? என் பேர்ல இருக்கிற இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் உடைய வேல்யூ இருக்கும்.